ஆச்சி கிராம சமையல்ல இன்னைக்கு வந்து மிளகு கன்று நட போகிறோம். எப்படின்னு பாருங்க, இந்த கன்று வந்து ஓசூர் கன்று. இது ஆர்டர் பண்ணது ஒரு கன்று வந்து 1 ரூபா. அதனால் நாங்கள் 4 சென்ட் ஓட்டி வாய்க்கா வரப்பெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அதில் தான் இதை நட போகிறோம். ஒரு கன்று தான் நடணும். வேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கன்று தான் நடுறது. இது வந்து ஆர்டர் பண்ணாக்க இந்தமாரி அட்டை புட்டியில் வச்சு தான் அனுப்புவாங்க. நம்ம போய் வாங்கிக்கணும், பஸ்ஸில் வாங்கிக்கணும். கலாட்டால குழி போட்டு இந்த குழியை நல்லா இப்படி தூத்து காத்து உள்ள பூராதான் நல்லா அழுத்தி நட்டுக்கணும். கண்ணு பெருக்கந்தட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா தண்ணி தான் ஊற்றணும். இதை கண்ணு கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி விடணும். நம்ம வந்துட்டு தண்ணி நிறைய ஊற்றா கொஞ்ச நாள் ஊற்றி வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது. நானும் எங்கள் அண்ணனும் தான் இந்த கண்ணு நடுறோம். மிளகா கண்ணு நல்லா காக்கி விட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மிளகா கண்ணு நட நட பின்னாடியே தண்ணி ஊற்றிட்டு போகணும், இல்லைன்னா கண்ணு தோண்டு போவோம். இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். இது வேர் பிடிக்கும் தட்டும் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கணும், இல்லைன்னா கண்ணு சாஞ்சிடும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இருந்தோம்னா ஒரு 3-4 தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு வேர் பிடிக்க வந்துட்டோம். வேர் பிடிச்சிச்சின்னா அப்புறம் தான் தண்ணியை தண்ணி ஃபுல்லாக பாத்தியில் விட்டு பாய்ச்சிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக விட்டு கட்டினோம்னா இந்த கண்ணு சாஞ்சு போகும். இந்த கண்ணுலாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சுன்னா கண்ணு வீணாக போயிடும்.
இருக்கு. மழை வந்துருமோ தெரியல, மழை பெஞ்சா கண்ணெல்லாம் வீணா போயிடும். ரெண்டு நாள் வரலையும் மழை இல்லாத இருந்தாதான் இந்த வேர் நல்லா உக்காந்தாதான் கண்ணு நல்லா ஷெடியா வரும், இல்லைன்னா கண்ணுலாம் சாஞ்சு போகும். கண்ணு நட நட பின்னாடியே தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் இதுக்கு தண்ணி ஊற்றணும். இது என்ன காக்கி உள்ள வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கப்பா.